friends, welcome to my channel, Vlogging with Hema. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டெசர்ட் ரெசிபி தான் உங்களுக்கு செய்து காட்ட போறேன். இது வந்துட்டு கஸ்டர்ட் ஃப்ரூட் சலட். ரொம்பவே ஈஸி. ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா பசங்க இந்த சம்மரில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேண்டிய பொருட்கள் பார்க்கலாம். கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் வேணும். 1/2 லிட்டர் மில்க்கு, சுகர் வந்துட்டு 5 to 6 ஸ்பூன்ஸு. நான் வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் ரெண்டு எடுத்துருக்குறேன். கொஞ்சம் என்கிட்ட கேஷ்யூ இருக்குது, கேஷ்யூ கொஞ்சம், ஒரு ஆப்பிள், சப்போட்டா ஒன்று, பனானா, அப்புறமா கிரேப்ஸ். இதெல்லாம் அப்புறமா கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கஸ்டர்ட் மில்க் பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்துட்டு பாலை வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்கு ஒரு வெசில் வச்சுட்டு அதில் வந்துட்டு 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன். நான் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஒரு சின்ன பவுலில் வந்துட்டு நம்ம கஸ்டர்ட் பவுடரை வந்துட்டு 2 ஸ்பூன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் இந்த கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு எந்த பாலை நான் வந்துட்டு பாயில் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறேனோ அந்த பாலே நான் வந்துட்டு எடுத்துகிட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு லம்ஸ் இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நான் இப்போ வந்துட்டு நம்ம பால் பாலில் வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறேன். நான் பால் வந்துட்டு பாயில் ஆனதும் நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த மிக்ஸ்டரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் இந்த கஸ்டர்ட் மில்க் வந்துட்டு நம்ம பாலில் பாயில் ஆகணும். பாயில் ஆகும் அப்படியே. மீன்வைல் இந்த கஸ்டர்ட் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம பால் வந்து கொஞ்சம் நல்லா திக்காகும். இப்போ பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது நம்ம பால். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரூம் டெம்பரேச்சருக்கு விட போகிறேன். ரூம் டெம்பரேச்சர்